வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவை முழுமையாக பாருங்கள். நாம் பார்க்க போகிறது உமிழ்நீர் உயிர்நீர். வாங்க பார்க்கலாம். 108 வியாதிகளுக்கும் ஒரே மருந்து, அதுவே உமிழ்நீர் உயிர்நீர். சர்க்கரை நோய்க்கான எளிய இயற்கை மருந்து நம் வாயிலேயே இருக்குது, உமிழ்நீராக இருக்குது. சர்க்கரை நோய்க்கும் வாயில் ஊறக்கூடிய உமிழ்நீருக்கும் என்ன சம்பந்தம்? உணவுடன் கலந்து செல்லும் உமிழ்நீர் தான் கணையத்தில் இன்சுலினை சுரக்க தூண்டுகிறது. உமிழ்நீர் எனும் இயற்கை மருந்தை நம் முன்னோர்கள் தங்கள் உண்ணும் உணவு வழியாகவே அதிக அளவு எடுத்துக்கொண்டனர். வாழ்வதற்காக உண்டனர், உண்பதற்காக வாழ்ந்தனர். அதனால் தான் பொறுமையுடனும் அமைதியுடனும் பொறுப்புடனும் உணவை உண்டனர். அதனால் அவர்கள் சாப்பிடும் உணவுடன் உமிழ்நீர் அதிக அளவு கலந்து வயிற்றுக்குள் சென்றது. கூடுதலாக உமிழ்நீரை சுரக்க செய்வதற்காக ஊறுகாயை சிறிதளவு எடுத்துக்கொண்டனர். நம் முன்னோர்களுக்கு உமிழ்நீரின் அருமை தெரிந்திருந்ததால் ஊறுகாய் என்ற உணவுப் பொருளை கண்டுபிடித்து பயன்படுத்தினர். உமிழ்நீரை அதிகளவு எடுத்துக்கொள்வதால் கணையத்திலிருந்து இன்சுலின் சுரப்பதற்கு எந்த தடையும் வராது. தூண்டல் துளங்கள் என்ற விதியின்படி உமிழ்நீர் என்ற தூண்டுதலால் இன்சுலின் என்ற துளங்கள் சுரக்கப்படுகிறது. நம் முன்னோர்கள் நாட்களை கணக்கிட்டு மாதங்களை கணக்கிட்டு வேலை பார்த்தனர். தற்காலத்தில் நாம் மணியை கணக்கிட்டு, நிமிடத்தை கணக்கிட்டு, நொடியை கணக்கிட்டு வேலை பார்க்கிறோம். அந்த அளவிற்கு நமது வாழ்க்கையின் வேகம் அதிகரித்துவிட்டது. உணவு சாப்பிடும் வேகமும் அதிகரித்துவிட்டது. வாழ்க்கைக்கான சாப்பாடு என்ற மனநிலை மாறி சாப்பிடுவதும் ஒரு வேலைதான் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டோம். உணவை ரசித்து ருசித்து மென்று உமிழ்நீர் கலந்து சாப்பிடாமல் அவசர அவசரமாக வாயில் போட்டு லபக் லபக் என்று விழுங்குகிறோம். நாம் விளங்கும் உணவில் உமிழ்நீர் கலக்க வாய்ப்பில்லாததால் நாம் உண்ணும் உணவுக்கு தேவையான இன்சுலின் கணையத்தில் சுரக்காது. எனவே உணவிலுள்ள குளுக்கோசு கிளைக்கோசானாக மாறாமல் அது சர்க்கரையாகவே இரத்தத்தில் தங்கிவிடுகிறது. நாளடைவில் சர்க்கரை நோய் என்று அழைக்கப்படும் நீரிழிவு நோயாக மாறிவிடுகிறது. சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த இயற்கை மருந்து நாம் வாயில் ஊறும் உமிழ்நீர் தான். எனவே நாம் சாப்பிடும்போது உணவை மெதுவாக மென்று ரசித்து ருசித்து சாப்பிட வேண்டும். அப்போது இயற்கையாக உமிழ்நீர் சுரக்கும். கூடுதலாக உணவு செரிமானமும் சிறப்பாக நடக்கும். ஜீர்ணக்கோளாறு என்ற பேச்சுக்கே இடமில்லை. நோயற்ற வாழ்வு வாழலாம். குடிநீர், குளிர்பானம், கூழ், சூப், தேநீர் அருந்தினால் கூட உமிழ்நீரை கலந்து வயிற்றுக்குள் போகிறபடி மெதுவாக ரசித்து ருசித்து அனுப்ப வேண்டும். நீரிழிவு நோய் எனும் தற்கால கொடிய நோயை உமிழ்நீர் எனும் அற்புத அமிர்தம் கொண்டு அழித்து ஒழிப்போம். நொறுங்கத் தின்றால் 100 வயசு என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள். வெஜ், நான்வெஜ் எந்த வகை உணவானாலும், கூழ், தேநீர், சூப் போன்ற எந்த உணவானாலும் பசித்த பின் சாப்பிட வேண்டும், ரசித்து சாப்பிட வேண்டும். உமிழ்நீர் சுரக்கிறபடி மென்று ருசித்து சாப்பிட வேண்டும். 108 வியாதிகளும் இதுவே மருந்தென்றால் மிகை அல்ல. மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.